தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் கேள்விகளை கேட்டீங்க, இப்போ ஏன் தம்பி கேவலத்தை கேட்குறீங்க அப்படின்ட்டு விஜயலட்சுமி அவர்களுடைய புகாருக்கு அனந்த் சீமான் அளித்த பதில் குறித்து தான் இந்த காணொலியில் காண இருக்கோம். முதல்ல அனந்த் சீமான் அவர்கள் கொடுத்துருக்க அந்த தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடுங்க, அடுத்து நம்ம அதற்கான விஷயத்தையும் பகிர்வோம். இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிரொலிக்குது. உங்களை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இது அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கா? அரசியல் பின்னணி தம்பி, இதுவரை கேள்விகள் கேட்டீங்க, இப்போ எதுக்கு ஒரு கேவலத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க? வேற ஏதாவது கேள்வி? அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. புகாரா இருந்தா எடுப்பாங்க, பொய்யா இருந்தா போய் எடுப்பாங்க. அரசியல் பின்னணி உங்களுக்கு மீதான அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை பின்னாடி, ஏன்னா வீரலட்சுமி அவங்க ஏற்கனவே போயிட்டு வந்து சீப்பாங்க, அவங்க இப்போ அந்த பொண்ணோட சேர்ந்து இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, உங்களை கைது செய்யணும்னு சொல்றாங்க, இதில் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப அமைதியாக கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது, உலகம் புறா என்னை நேசிக்கிற மக்கள், எனக்கு மனைவி ரெண்டு பசங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, அது போய் திரும்ப திரும்ப இதை பேசிட்டுக்கிறத அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கடந்து வந்துடுவேன். என்னை சார்ந்தவர்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ கூட இருக்க என் தங்கச்சிகளுக்கெல்லாம் மனநிலை என்ன வரும்? அப்போ அது இது போட்டு பேசிட்டுருக்க வேண்டியதில்லை. நான் எவ்வளவோ வழிகளை தாங்கி கடந்து வந்தவன், என் இனச்சாவையே கண்ணு முன்னாடி பார்த்தவன், இது ஒரு இது இல்லை, அதை விடுவோம், நம்ம வேற ஏதாவது பேசுவோம். அண்ணனோட பேச்சின் மூலயமாவே நிச்சயமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கடந்து போகணும், இதை அரசியல் படுத்துவதன் மூலயமாக ஒரு அரசியல்வாதியை வீழ்த்த நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான விஷயத்தை கையாளுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கடந்து வந்துட்டோனாலே எல்லாம் போயிடும். என்ன, நம்ம சுற்றி இருக்க ஆள்களுக்கு பதில் பேச முடியாமல் ரொம்ப கேவலமாக பேசும்போது அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு காயம் ஏற்படும், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க ஒரு திராவிடத்தின் சூழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக தனிமையாக பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க பட்டுன்னு ஒரு பெரியார் கழகத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணுறது, அந்த இடத்துல சீமானின் மாட்டுக்கறி திங்கிற அந்த திமுறை அடக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த திமுறை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ விஷயங்கள் செய்தும் கூட எப்படியாவது சீமானை ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க தொடர்ச்சியாக இந்த முயற்சிகளை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒருபோதும் வெல்லப்போவதில்லை. முதல் வாட்டி ஏதோ பண்ணும்போதாவது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் சர்ச்சையாச்சு, அடுத்தடுத்து வரும்போது அவர்களை பற்றியும் பல விடயங்கள் தெரியும் போது எல்லாமே கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நியூட்ரலாக இருக்கவங்க கூட இந்த விஷயத்தை அட விடுங்க, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, அவர் மேலே அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைங்க அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த திராவிட ஊடகங்கள் மட்டும் வந்து தொடர்ச்சியாக இதை போட்டு போட்டு சீமானை அவமானப்படுத்த மூலமாகவோ இவர் பேசவே கூடாது, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப மட்டமான பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிற அரசியல் கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் பதிவிருக்கிறேன். ஒருவேளை சீமான் தவறாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லும்படி இருந்தாலும் கூட அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் தெளிவாக படுத்துகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களை எடுத்து வச்சு பேசுகிறாங்க, அது தேவையற்றது. அவர்கள் மீது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வைங்க, தனிப்பட்ட விஷயங்களை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கையை வாழும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை அவங்க பார்த்துக்கிட்டும், அரசியல் களத்தில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது மிக முக்கியம், அது குறித்தான கேள்விகளை தான் முன்வைக்கணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விருப்பமாக நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம், கருத்து மாறுபாடு இருக்கவங்க தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் பற்றியும் விஜயலட்சுமியை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் இருக்க இந்த தெளிவான விளக்கம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.